உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் யூஸ் நாட் இருந்து எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீல ஃபர்ஸ்ட் சம்பால ஃபர்ஸ்ட் சம் லிச்சர் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான சம் ஃபைன் தி டொமைன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன இருக்குது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் சரியா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் மைனஸ் இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கும் சரியா இதுதான் நம்ம டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க பிளேஸ் நமக்கு என்னங்கன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கு அப்போ இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன அர்த்தம் ரியல் நம்பர்ஸ்ன்னு அர்த்தம் அப்போ என்னென்னா நமக்கு என்ன இருக்கு வரக்கூடாது அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும் இமேஜினரி பார்ட்டாக கம் கன்வெர்ட் ஆகிடும் ஆனால் நமக்கு என்ன வேணும் வெறும் ரியல் பார்ட் மட்டும் தான் வேணும் அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க நயன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன வரக்கணும் கிரேட்டர் தன் ஆர் இக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் ஜீரோவாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன இருக்கணும் ஜீரோவை விட அதிகமான வேல்யூவாக இருக்கணும் அப்போ இந்த கண்டிஷன் எப்படி டெரிவ் பண்ணணும்னு புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரக்கூடாது மைனஸ் வேல்யூ வரக்கூடாது சரி அப்போ என்ன பண்ணுறோம் இந்த நயன் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தன் அறிகோல்ட் என்ன மைனஸ் நைன் ஆயிரும் அப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தான் அறிக்கோல்ட்டு லெஸ் தன் அறிக்கொல்ட் என்ன ஆயிரும் நயன் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸஸ் ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதலாம் இதை என்ன பண்ணலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ இருக்கனால மைனஸ் த்ரீ எங்கே வந்துடும் அதாவது மைனஸ் த்ரீ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் இன்டர்வல் படி இதை இப்போ எழுதணோம்னா ஏன்னா ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸோட ஆன்சர் வந்து என்னென்னா க்ளோஸ் டு ப்ராக்கெட் மைனஸ் த்ரீ கம்மா த்ரீ சார் என்ன சார் மைனஸ் வேல்யூ வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்போ மைனஸ் த்ரீ எல்லாம் போட்டிருக்கீங்க இப்போ இங்கே மைனஸ் த்ரீ இங்கே அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க மைனஸ் த்ரீ என்ன பண்ணுவோம் மைனஸ் த்ரீலேருந்து த்ரீ வரைக்கும் நீங்க இங்கே சப்சூட் பண்ணி பாருங்க இந்த கண்டிஷனில் சப்ஸூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னவாகும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்போ சப்போஸ் மைனஸ் த்ரீ சப்ஸூட் பண்ணால் என்ன ஆயிரும் மைனஸ் த்ரீ சப்ஸூட் பண்ணால் என்ன ஆயிரும் ஸ்கொயர்ட் ஆயிரும் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும் நயன் ஆயிரும் அப்போ நயன் நைன் என்ன இருக்கும் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் டூ சப்ஜெக்ட் பண்ணும் இந்த கண்டிஷன் என்ன ஆகும் ஆகும் அதுவே மைனஸ் ஃபோரை சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் இது என்ன ஆயிரும் சிக்ஸ்டீன் ஆயிரும் அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்போ இதோட டொமைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் மைனஸ் த்ரீ கமா த்ரீ ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் அடுத்த சொல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் சொல்யூஷன் பாருங்க செகண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பை பை ஃபோர்னு அப்போ இதோட டொமைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் நமக்கு டேன் இன்வெர்ஸோட டொமைன் வேல்யூ தெரியும் சரியா சாரி டொமைங்குற லிமிட் டேன் இன்வெர்ஸ் அபெக்ட்ஸோட லிமிட் பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன்ஃபினிட்டி இது என்னன்னா டே யூவர்ஸ் ஆஃப் லிமிட் இது இன்னொரு வகையில் என்ன சொல்லணும்னா ஆறு சொல்லலாம் எல்லாமே என்னது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ என்னென்னா லாஸ்ட் சொல்யூஷனில் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் இருந்தனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரியல் பார்ட்டில் நெகட்டிவ் நம்பரை என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுன்னா அந்த கண்டிஷன் எடுத்து என்ன பண்ணோம் ஜீரோவோட அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஆனால் இங்கே என்ன இருக்கில்ல இன்ன வெறும் என்ன இருக்குது ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது என்ன இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை இங்கே ஸ்கொயர் பார்ட்டே இல்லை அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இது இல்லை நார்மலான ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது அப்போ இதை என்ன பண்ணனா மைனஸ் இன்ஃபினிட்டேருந்து எதுக்குள்ளே இருக்கும் இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கும் சரியா அப்போ இதில் நீங்கள் எந்த வேல்யூனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சப்ஸர்ட் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட ரியல் பார்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இதோட டொமைன் வேல்யூ என்னவாக இருக்குன்னா நமக்கு என்னவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸு எக்ஸிஸ் பிலாங்ஸ் டு கண்டிப்பாக மைனஸ் இன்ஃபினிட்ல இன்ஃபினிட்ட இருக்கும் அப்போ இது என்ன சொல்லலாம் பிலாங்ஸ் டு எக்ஸிஸ் பிலாங்ஸ் டு என்ன சொல்லலாம் ஆர் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா அப்போ ரியல் பார்ட்டில் எந்த வேல்யூலாம் என்ன பண்ணலாம் டொமைன் வேல்யூக்குள்ள வரலாம் அதுவே கிரியேட்டிவ் கொஸ்டின் சப்போஸ் கேட்கலாம் என்ன பண்ணலாம் இதில் ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணணும் அங்கே நீங்கள் கண்டிஷனை எடுத்து என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ நீங்கள் க்ரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்தால் நீங்கள் என்ன பண்ணணும் ரெடியாக இருக்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட் சொல்யூஷனும் செகண்ட் சொல்யூஷனு உங்களுக்கு நல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன் அது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்துச்சு இங்கே என்ன இல்லை இங்கே ஸ்கொயர் ரூட் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை வரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ